ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, விற்காத வீடு நிலம் நல்ல விலைக்கு விற்று போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். அதாவது, இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து எங்களுடைய வீடாகட்டும் அப்படின்னா எங்களுடைய நிலமாகட்டும் விற்கவே மாட்டேங்குது சாமி, நாங்களும் வந்துட்டு எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணி தான் விலையை சொல்கிறோம். ஆனால் வந்து பார்க்குறாங்க, இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் வந்து அவங்க திருப்பி வரமாட்டேங்கிறாங்க சாமி, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு வந்துட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா? இது எப்படி பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி நாள் அன்றைக்கி தான் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி நாள் அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே ஆனைசூரி மூலிகை, தவளைசூரி மூலிகை, அது கூட படிகாரம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருங்கோழியினுடைய முட்டை, சரிங்களா? கருங்கோழியினுடைய முட்டையினுடைய அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஓடு, அதை மட்டும் எடுத்து நல்லா இடித்து, இது எல்லாத்தையும் முறையாக வந்து இடித்து என்ன வரணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பவுடர் மாதிரி நல்லா சூரண மாதிரி செஞ்சு வச்சுக்கிறீங்க, சரிங்களா? அந்த மாதிரி சூரண மாதிரி செஞ்சு இதை வந்து ஒரு சிவப்பு வர்ண பட்டு துணிக்களை வச்சு, அதேமாதிரி இப்போ வந்து எந்த இடம் விற்கணுமோ அப்படின்னா, எந்த இதாகணுமோ அந்த அங்கேருந்து என்ன வரணுன்னு கேட்டிங்கன்னா, தெற்கு திசையிலேருந்து, சரிங்களா? தெற்கு திசையிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை மட்டும் நீங்கள் எடுத்து அதையும் வந்து இது கூட சேர்த்து முறையாக வந்து அந்த சிவப்பு வண்ண பட்டு துணியை வச்சு நல்லா மூட்டை மாதிரி கட்டிக்கிறீங்க. மூட்டை மாதிரி கட்டி எதனால் ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முதல்ல வீடம் அமைக்கணும். நீங்கள் முதல்ல தலைவாழை இழுவிரிச்சு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த எந்திரத்தை பச்சரிசி மாவுனால் வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையத்தில் அந்த மூட்டையை வந்துட்டு வச்சுட்டு, இதை சுற்றி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, இழுப்பண்ண தீபம் ஏற்றிக்கலாம், சரிங்களா? இழுப்பண்ண தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1800 உச்சடனம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி எத்தனை நாளைக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த பிரயோகம் வந்து ஒரு சிலருக்கு வந்து செய்ய செய்யவே வந்துட்டு அந்த அங்கே வந்து சம்மந்தப்பட்ட அந்த வீடோ இடமோ வித்தெல்லாம் போயிருக்குது. அதுக்காக நீங்கள் இந்த பூஜையை வந்து நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு அதை வந்து ஃபுல்லாக முடிச்சிடணும். அதுக்காக தான் சொல்ல வர்றது. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து அட்வான்ஸ் போட்டுட்டாங்க அப்படிங்கிறக்காக இந்த பூஜையை வந்து நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மீண்டும் வந்துட்டு எதனால் ஒரு ப்ராப்ளத்தில் ஸ்டாப் ஆயிடுது. அதுக்காக தான் சொல்ல வர்றது. இப்போ அந்த மாதிரி அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை வந்துட்டு விடாமல் தொடர்ந்து செஞ்சு, அமாவாசை அன்னைக்கு ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று அதை சுற்றி அந்த இதை சுற்றி அந்த நீங்கள் வந்து மூட்டை மாதிரி வச்சுருக்கீங்களா, அந்த மூட்டை சுற்றி அதை வந்து எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் உடச்சி போட்டு, அந்த மூட்டை எடுத்துகிட்டு போய் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த வாய்க்கால் ஆறு இப்படி சொல்லக்கூடிய இதில் கொண்டுட்டு போய் நீங்கள் விட்டுறணும், சரிங்களா? அதாவது வந்துட்டு அந்த தண்ணி வந்து ஒரே இடத்துல நிற்கிற இடமா இருக்கக்கூடாது, அது வந்துட்டு ஓடிட்டே இருக்கிற தண்ணியாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல கொண்டுட்டு போயிட்டு இதே வந்து அந்த இதில் விட்டுட்டு நீங்கள் வந்து மூணு முக்குளி போட்டுட்டு முறையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவர்களுக்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து பொறியும் கூட நீங்கள் வாங்கி போட்டுட்டு வந்துடலாம். பொறி வாங்கி போட்டுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே, எப்பேற்பட்ட நிலமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, மிக விரைவில் விற்கிறத கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பண்ணலாம்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலும் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.